இப்போ நீங்க 3 ரூபா 50 பைசா. ஓகே, ஒரு நாளைக்கு 3 ரூபா 50 பைசா நம்ம என்ன பண்றோம், இப்படி ஓவர் ஃபுளோனால நம்ம செலவு பண்றோம் நம்மளை அறியாம. ஒரு மாசத்துக்கு 30 நாளைக்கு 90 ரூபா, ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணீங்கன்னா 1000 ரூபா 1500 ரூபா வேஸ்ட் தான். இப்போ எல்லாரும் வீட்லயும் இந்த டிவைஸ் போடுறதுக்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இது ஒரு 6 மாடல் இருக்கு. 1300 ஃபர்ஸ்ட் மாடலோட ரேட்டு 2300. இது கூட நான் இந்த மாதிரி 2 ஃப்ளோட் கொடுத்துறேன். ஃப்ளோட் உள்ளுக்குலாம் தொட்டிக்கு போறது. ஆமா, சென்சார் போறது. 2 ஃப்ளோட் கொடுத்துறேன். ஓகே, இதே மாதிரி ஒரு நான் கண்ட்ரோலர் ஒன்று கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்கும். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல தான் உங்க ப்ராடக்ட் வரும். ஏன் சைன் போட்டு தான் உங்களுக்கு நான் ப்ராடக்ட் அனுப்பேன். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா, இது கீழே சம்பு தொட்டிங்க. ஓகே சரிங்களா, இது மேல டேங்க். ஓகேங்களா, இப்ப சம்பு ஓகேங்கிற லைட் எரியுது. என்ன காரணம், சம்பல தண்ணி இருக்குன்னு சொல்லி. இப்போ மேல டேங்க்ல தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகும். இந்த மாதிரி தான் கீழே இறக்கி போகும். கீழே போகும். ஓ, மோட்டர் ஆன் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, இப்போ தண்ணி ஃபுல்லாகுது. ஆஃப் ஆயிடுச்சு. ஃபியூச்சர் ப்ராடக்ட்னு இல்லை, 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இது இருக்குது. இப்போ ஏன் இது ட்ரெண்ட் ஆகுதுன்னா, எப்படி சார் நான் ஃப்ளோட் போடுவேன், அதே மாதிரி நீங்கள் எப்படி சார் தண்ணியில் கட்டாவே நீ நம்ப சொல்கிறீங்களான்னு கேட்பாங்க. நான் நம்புங்க சார், அதுக்கு ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணது தான் ட்ரை ரன். ஓகே, இது நான் உங்களுக்கு சொல்லும்போது இது இவ்வளோ டீட்டெயிலாக பெருசாக தெரியும். மாட்டுறதுக்கு ஈஸி, நான் சொன்னேன் இல்லையா, என்னுடைய டீலராக மாறினவங்களே சின்ன சின்ன எலக்ட்ரிஷியன்ஸ் தாங்க. என்கிட்ட ஆரம்பிக்கும்போது ஒரு பீஸ் எங்க கஸ்டமர் நான் மாட்டி பார்க்கட்டுமா அப்படி மாறு வரக்குள்ள நான் மாட்டி பார்க்கட்டும். மாட்டி பார்த்தோம். இன்னைக்கு ஒரு எலக்ட்ரிஷியனே என்கிட்ட மாதம் மாதம் 10-10 பீஸ் என்கிட்ட 20-25 எலக்ட்ரிஷியன்ஸ் இருக்கிறாங்க. அப்போ மாதத்துக்கு நீங்கள் எத்தனை பீஸ் போது கனெக்ட் பண்ணுங்க. அது போக ஆன்லைன் ஆர்டர் 350+ தான் என் ஆர்டர் மந்த்லி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிலாஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது ஒவ்வொருத்தரோட வீட்டுக்கும் தேவையான ஒரு பொருட்கள் என்னென்னா, பொருள் நிறைய பொருட்கள் இருக்குது, அதில் சில பொருட்கள் பற்றி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட நம்ம வந்து தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ என்னதான் மோட்டர் வச்சுருந்தாலுமே போடும்போது இருக்கிற அந்த ஒரு இது தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகும் போது தான் நமக்கு ஞாபகமே வரும், அடடா மோட்டர் ஆஃப் பண்ணலையே. மேக்ஸிமம் எப்படி தெரியுமா பிரதர், சின்னவங்கலேருந்து பெரிய வரைக்கும் மோட்டர் ஆன் பண்ண தெரியும். ஆமாம், ஆனால் ஓவர்ஃப்ளோ ஆனால் மட்டும்தான் ஆஃப் பண்ண தெரியும். ஆமாம், அப்பதான் தெரியும் ஆஃப் பண்ணுன்ட்டு. அதுதான் சொல்றேன், பிரச்சனையும் அங்கதான் நிக்குது. யார் மோட்டர் ஆன் பண்ணாலும் ஓவர் ஃபோனை ஆஃப் பண்ண முடியும், பட் அதை ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் பண்ண முடியுமா? பண்ணலாம், அதுதான் நம்ம ப்ராடக்ட். அதுக்காக தேடிதான் நம்ம பாலப்ரோ தேடி வந்திருக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தர் வீட்லயும் வந்து யூஸ்ஃபுல் ஆகக்கூடிய ஒரு ஃபியூச்சரிஸ்ட் ஒரு ப்ராடக்ட் இது. ஓகேங்களா, ஸோ ஆரம்பத்தில் நான் கேட்டுறேன், ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஆட்டோமேஷன் நம்ம போகும்போது பிரைஸ் ரேஞ்ச் அதிகமா இருக்குமோ? கண்டிப்பாக இல்லைண்ணா, ஒரு மினிமம் 2300-3000 நம்ம ப்ராடக்ட் முடிஞ்சிடும். எவ்வளோ தண்ணி மிச்சப்படலாம் நீங்கள் தண்ணிங்கிறது என்ன, உலகத்தில் எல்லாருமே போட்டாங்க, அதாவது எல்லார் வீட்லேயும் தண்ணி அந்த ஃபில்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டில் ஒரு நாளைக்கு 100 லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகும் இந்த ஓவர் ஃப்ளோர்னால. அதை அப்படியே மிச்சம் பண்ணலாம், மிச்சம் 100 லிட்டர் தண்ணி மிச்சம் பண்ணலாம். அது போக கரண்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 யூனிட். ஓகே, இதுவே நான் சொல்றது 2 HP மோட்டர் இருக்கு. 1 HP மோட்டரா இருந்தோம்னா ஒரு 1.5 யூனிட். இப்போ நீங்க 3 ரூபா 50 பைசா. ஓகே, ஒரு நாளைக்கு 3 ரூபா 50 பைசா நம்ம என்ன பண்றோம், இப்படி ஓவர் ஃப்ளோனால நம்ம செலவு பண்றோம் நம்மளை அறியாம. ஆமா, ஒரு மாசத்துக்கு 30 நாளைக்கு 90 ரூபா, ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணீங்கன்னா 1000 ரூபா 1500 ரூபா வேஸ்ட் தான். தன்னறியாம நம்மளை ஒரு மறதினால வரக்கூடிய விஷயம் என்னதான் இருந்தாலும் அது ஆக்சுவலாக இது நடக்கிற ஒரு லைவுங்க. ஓகேங்களா, ஸோ இது வீட்டில் நடக்கிற ஒன்று. ஸோ கிட்டத்தட்ட இந்த ப்ராடக்டை ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறோம் ஏது சொல்கிறோம் அடுத்த ஒரு 10 நிமிஷம் ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு யூஸ்ஃபுல் ஆகும், உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகலாமே, முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ அப்படி என்னப்பா இதில் யூஸ், என்ன ப்ராடக்ட் காட்டுப்பா அப்படின்றீங்களா, காட்டிடலாமா? காட்டிடலாம் பிரதர். நம்ம கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா பான் எக்ஸ்பர்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஓகே, நம்மளுடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னா பான் எக்ஸ்பர்ட் தான். பிறக்கும் போதே நாங்கள் அந்த மாதிரிங்கிறத கம்பெனியோட நேமாவே வச்சிருக்கிறேன். ஓகே, இது கரெக்டாக லொக்கேட் ஆகுது பார்த்தீங்கன்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர், கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர். ஓகே, சென்டர் ஆஃப் த சிட்டியில் இருக்கிறேன், டாக்டர் நஞ்சப்பா ரோடு அப்படிங்கிற ரோட்டில் நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்குதுங்க. ஓகே சரி, இப்போ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ப்ராடக்ட் நம்ம பார்க்க போகிறோம், மெயினாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். அதாவது உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் மோட்டர் இருக்குங்க, தண்ணி குறைஞ்சவனையுமே ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணுறதுக்கும் தண்ணி ஃபுல்லாகி ஓவர் ஃப்ளோனாக கட் ஆஃப் பண்ணுறதுக்கும் ஒரு டிவைஸ் தான் இதை வச்சிருக்கிறோம். தண்ணி உங்களுக்கு எம்டியாக, அதாவது சம்பர தண்ணி இருக்கும்,
எம்டியாக என்ன பண்ணிடுவாங்க, மறந்தப்பில் மோட்டரை போட்டு காயில் போக வச்சுருவாங்க. அதுக்கு ஒரு 2000 ரூபாங்கிறது மினிமம் செலவாயிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ், இப்போ ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம், ஒரு கம்பவுண்டும் கம்பம் அடிக்குது அப்போது ஒரு ஹை வோல்டேஜ் ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் திரும்பி ஃபீடியர் அதிகப்படுத்திடுவாங்க, அப்போது அந்த நேரத்தில் ஒரு வோல்டேஜ் ஜாஸ்தியாகும். அந்நேரம் வீட்டில் ஒரு டிவி ஃபேனு கீனு எல்லாம் ஓடிடும். நம்ம ப்ராடக்ட் மாட்டினா மோட்டர் மட்டும் தப்பிச்சு, ஃப்ளக்சுவேஷன் இல்லை, ஃப்ளக்சுவேஷன்ஸ் இல்லாமல் நம்ம ப்ராடக்ட் காப்பாற்றி விட்டுரும், நம்ம மோட்டரை காப்பாற்றி விட்டுரலாம். ஓகே, ஸோ இது வந்து அவசியமா அவசியமா கட்டாயமா நாங்கள் போட்டோம். இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா, நீங்கள் போன மே மாதம் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், டெல்லி கவர்மெண்ட்டு தண்ணி ஓவர் ஃப்ளோ ஆச்சுன்னா 2000 ரூபா ஃபைன். அப்படி எங்கப்பா 27 மே மாதம் நியூஸ் பேப்பரில் கவர்மெண்ட்டு டெல்லி கவர்மெண்ட்டு தண்ணி பஞ்சத்தினால ஓவர் ஃப்ளோவில் காரை வாஷ் பண்ணிங்கன்னா வெறும் இத்தனை லிட்டர் தான் தண்ணி இது பண்ணணும், இதுக்கு 200 ஜீப் வச்சு கேம்பெயின் பண்ணாங்க, ஃபைன் மட்டும் 1.5 கோடி. ஃபியூச்சர் நமக்கு நல்லா இருக்கும் இல்லையா? அந்த காரணம் கூட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் கண்ட்ரோலர் ஃபர்ஸ்ட் மாடல் தான். ஓகே, அது என்னன்னா யூனிவர்சல் வாட்டர் கண்ட்ரோல்னா, இப்போ நார்மலாக உங்கள் வீட்டில் ஒரு செல்ஃப் ட்ரைவிங் சின்ன மோட்டர் இருக்கும், சின்ன மோட்டர் இருக்கும், ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணால் மோட்டர் ஓடும், தண்ணி ஃபுல்லானும், அந்த மாதிரி மோட்டர் சம்ப் தொட்டிக்குள்ளேயும் மோட்டர் போட்டிருப்பாங்க. ஆமாம், ஓகேங்களா, இது ரெண்டு டைப் ஆஃப் மோட்டர் இருக்குது. அதேமாதிரி ஜெட்டு மோட்டர் சொல்லுவாங்க, அதையும் சுவிட்ச் ஆன் பண்ணால் மோட்டர் ஓடுற மாதிரி ஜெட்டு மோட்டர் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 80 அடி அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே தான் அந்த மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அந்த மாதிரி மோட்டர்ஸ்க்கு எல்லாமே போக போர் மோட்டர் 100 அடி 200 அடி 300 அடி ஒரு 1.5 HP 2 HP போர் மோட்டர் சிங்கிள் ஃபேஸ், 3 ஃபேஸ் 3 HP 7 HP 20 HP மோட்டர் வரைக்கும் கமர்ஷியல் வரைக்கும் இந்த ஒரு கண்ட்ரோல் யூஸ் பண்ணுவாங்க. என்ன சொல்றீங்க, டொமஸ்டிக் கமர்ஷியல் எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரே கண்ட்ரோலர், அதுதான் பிரதர் இதில் மென்ஷன் பண்ணிட்டு யூஸ். ஆமாம், சிங்கிள் ஃபேஸும் யூஸ் பண்ணிக்கலாம், 3 ஃபேஸும். ஓகே, ட்ரை ரன் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்குது, 20 HP மோட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் என்ன ஸ்பெஷல்னா, தண்ணி குறைஞ்சோனையுமே ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகுது, தண்ணி ஃபுல்லாகனே ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகுது, சம்பள தண்ணி இல்லைனாலும் உங்களுக்கு இம்மிடியட்டாக கட் ஆஃப் ஆகிக்கும். லோ வோல்டேஜ் வந்துச்சுன்னா இந்த மோட்டர் ஆனே ஆன் பண்ண விடாது, ஹை வோல்டேஜ் வந்தால் இம்மிடியட்டாக நமக்கு ட்ரிப் ஆகிவிட்டு. ஓகே, பரவாயில்லையே. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 2300, ஃபர்ஸ்ட் மாடலோட ரேட்டு 2300. இது கூட நான் இந்த மாதிரி 2 ஃப்ளோட்டு கொடுத்துருவேன், ஃப்ளோட்டு உள்ளுக்கலாம் தொட்டிக்கு போடுறது. ஆமாம், சென்சார் போடுறது 2 ஃப்ளோட்டு கொடுத்துட்றேன். ஓகே, இதே மாதிரி ஒரு நான் கண்ட்ரோலர் ஒன்று கொடுத்துட்றேன். ஓகேங்களா, 2300 வருது. இது வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 2 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி, மொத்தம் 3 வருஷம் வாரண்டி. பரவாயில்லையா, இதோட 3 வருஷம் வாரண்டி பிரதர். அந்த 2 வருஷம் சர்வீஸ்னா நீங்கள் பொருளுக்கு எதுவும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண காசு கேட்பீங்களா? கேட்கவே மாட்டேன். நான் ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிறது உள்ள மெட்டீரியல் டயோடு போயிடுச்சா ரீப்ளேஸ்மெண்ட் கொடுப்பேன், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போயிடுச்சா ரீப்ளேஸ்மெண்ட் கொடுப்பேன். 3 வருஷத்துக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வாரண்டி இருக்குது. அதே மாதிரி லைஃப் எத்தனை நாளைக்கு உழைக்கும், 7 to 8 வருஷம் வரைக்கும் உழைக்கும். அனுபவத்தில் சொல்கிறீங்க? என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், நான் 10 வருஷம் ஓடுங்கிறது என்னுடைய நம்பிக்கை, பட் 7 to 8 வருஷம் வரைக்கும் ஓடிட்டு இருக்குது. ஓகே, பட் எனக்கு தெரிஞ்சு உங்களை ஒரு 4 வருஷமா தெரியும் கண்டிப்பா. நீங்க 2021 ஜனவரி 26 டேட் மறக்க, மொத வீடியோ போட்டது நீங்க தான், ரைட்டிங் தரேன், மறக்கவே மாட்டேன். அதான், சோ கண்டிப்பான முறைக்கு இந்த கண்ட்ரோல் இந்த ரேட் பிரதர். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வரும்போது, அன்னைக்கு வரும்போது நீங்க ஒரு மாடல் பாத்தீங்க, இன்னைக்கு நான் 6 மாடல் வச்சிருக்கேன். இதுக்காக 6 மாடலா மாறிச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேள்வி கேட்டாங்க என்கிட்ட, சார் ஓகே சார், நான் இப்போ வந்து சம்பு தொட்டிக்குள்ள ஃப்ளோட்டு போட்டுறேன் சார், சரி, மேலே டேங்க்லையும் நான் போட்டு போட்டுறேன் சார், இப்போ போர் மட்டும் நான் எங்கே சார் போய் போட்டு போடுவேன், அது வெறும் 4-5 தானே சார் இருக்கு, எப்படி சார் நான் ஃப்ளோட் போடுவேன்? அதே மாதிரி நீங்கள் எப்படி சார் தண்ணியெலாம் கட்டாக நீ நம்ப சொல்கிறீங்களான்னு கேட்பாங்க. நான் நம்புங்க சார், அதுக்கு ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணி கொடுத்துறேன், அப்படி சொல்லி பண்ணுறது தான் ட்ரை ரன். இந்த ட்ரை ரன், ட்ரை ரன், ஆமாம், ஓகே, இந்த ட்ரை ரன் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி ஃபார் போர், அதில் மென்ஷனே பண்ணியிருக்கேன் பாருங்க, இஃப் சம்ப் நாட் ஆக்சசபிள். ஓகே ஓகே ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சம்பில் நம்ம போட முடியாது, நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி உழுதுலன்னா, இப்போ ஒரு டேங்க் இருக்குது, தண்ணி வந்து உழுது உள்ள, அந்த இடத்துல ஒரு 3/4 இன்ச் கப்ளிங் இருக்கும், அந்த இடத்துல 2 ஸ்க்ரூடு பண்ணிடுவோம், எஸ்எஸ்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அப்படின்னா தான் கரோஷன் ஆகாது. ஓகே, மேலே ஒரு ஒயர் கொடுத்துருவோம், ஆல்ரெடி ஃப்ளோட்டுக்கு 2 வயர் போகுது, ஆமாம், எக்ஸ்ட்ரா 100 வயர் சேர்த்து கொடுத்து அதில் கப்ளிங் பண்ணிடுவோம். தண்ணி கண்டினியூஸாக வந்துட்டு இருந்தால் மோட்ரு ஓடும், தண்ணி வரலை மேலே, தண்ணி கீழே தண்ணி வரலன்னா 2 நிமிஷம் டைமர் கழிச்சு கட் ஆஃப் ஆகி பசர் சவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சு. சூப்பர், ஓகேங்களா, இதே யூனிவர்சல் கண்ட்ரோலர் தான், இதிலே நாங்கள் பஸ்ஸர் செட் பண்ணி கொடுத்துருவோம், போருக்காக மட்டும்தான். ஓகேங்களா, போருக்காக மட்டும் பஸ்ஸர், ஏன்னா ஏன் தம்பி நீங்கள் ஆஃப் ஆயிடுச்சா போதும்ல, அப்போ அப்படி உங்களுக்கு எப்படி தெரியும் தண்ணி இல்லைன்னு? தெரியாது, அதுவும் நீங்கள் வந்து 2 நிமிஷம் கழிச்சு இந்த பஸ்ஸர் ஆஃப் ஆயிருமா? அப்படியும் கிடையாதுன்னா கண்டினியூஸாக அடிச்சுட்டு இருக்கோம், நீங்கள் போய் ஆஃப் பண்ணுற வரைக்கும் அந்த பஸ்ஸர் சவுண்ட் அடிக்கும். ஏன்னா நமக்கு தெரியும், தெரியும் அப்போ ஆஃப் பண்ணுவோம், ஆஃப் பண்ணுவான்னு. ஸோ இந்த கேள்வினால வந்த ப்ராடக்ட் தான் இது. சூப்பர், ஓகே, சரி அடுத்தது தம்பி, சரி ரைட்டுப்பா இது ஓகே. இன்னொருத்தவங்க கேள்வி கேட்டாங்க, கஸ்டமர் தம்பி இந்த ஒரு இன்னொரு 3வது மாடல் வர்றதுக்கு, சரி தம்பி நீ போர் மோட்டர் கொடுத்துட்ட, ஒரு செல்ஃப் ஃப்ரேமிங் கொடுத்துட்ட, மோனோபிளாக் கொடுத்துட்ட, எனக்கு கம்ப்ரஸர் மோட்டருக்கு தம்பி, ஆமாம், நீ ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது, இந்த ஏர் வால்வ்னா போய் நல்லி ரிலீஸ் பண்ணி விடுறோம்ல, அதுக்கு நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டாங்க. கரெக்ட்,
கரெக்டான கேள்வியாக கேட்டிருக்காங்க. நான் இப்போ என்ன சொன்னேன், அண்ணா ஆமாம் அப்போ இதுக்கு ஒரு ப்ராடக்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ப்ராடக்ட் தான் கம்ப்ரஸர் கண்ட்ரோலர். ஓ, அப்படி உருவான ப்ராடக்ட் தான் இதெல்லாம், கேள்வியால் உருவான ப்ராடக்ட் இதெல்லாம். சூப்பர், ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் சொல்னாய்டு வால்வ் கண்ட்ரோலர், ஓகேங்களா. அந்த கம்ப்ரஸர் பொறுத்த வரைக்கும் பாருங்க, பவர் ஆன்னா இந்த பவர் ஆனுங்கிற லைட் எப்போ இருக்குன்னா வோல்டேஜ் கரெக்டாக வந்தால் மட்டும் தான் இருக்கும். சொல்னாய்டு வால்வுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வந்துருச்சு நான் உங்க கைக்கு. தண்ணி குறைஞ்சோனே எப்பவும் போல இந்த ஃப்ளோட் மூலமா நமக்கு ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. ஆஃப் ஆனதுக்கு அப்புறம், ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா இதுக்கு ஒரு சப்ளை கொடுத்து என்ன பண்ணிடுறேன், அந்த ஏரை ரிலீஸ் பண்ணி விட்டுறேன். ஓ, அப்போ அதுவும் ஆட்டோமேட்டிக் ஆகிக்குது. அதுவும் ஆட்டோமேட்டிக் ஆயிடுச்சு. இனிமேல் யாருமே என்ன பண்ண தேவையில்ல, அந்த நல்லியை போய் நான் திறக்கிறங்க அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கானு ஆட்டோமேட்டிக் ஆஃப் இதுக்கே வந்துருச்சு. பரவாயில்லையே, வேலை முடிஞ்சிருச்சு. சரி, ரைட்டு. சரி தம்பி, நீ இதை சொல்லிட்டேன், கம்ப்ரஸர் மோட்டர் முடிஞ்சு. அடுத்த ஒருத்தன் கேள்வி கேட்டாங்க, தம்பி என் வீட்டில் 4 டேங்க் இருக்குது. அடேங்க, பாமாமா இருக்கும். ஆ, 4, ஏன்னா ஒரு வாடகை வீடு வச்சிருக்கேன், 4 டேங்க் இருக்கு. லைன் வீடா இருந்தா 4 டேங்க், 5 4 டேங்க், 5 டேங்க். ஏன்ட ஒரே மோட்டர் தான் இருக்குது, எவன் போடுறான்னு தெரியல, தண்ணி ஓவர்ஃப்ளோ வருது. நான் அவன்கிட்ட போய் கேட்டோம்னா, ஏன்டது கேக்குறீங்க, அவன்கிட்ட கேளு, போட்டவன போய் கேளு அப்படின்றான். இந்த நான் ஓனரா இருந்து நான் படுற பாடு என்னால தாங்க முடியல சாமி. இதுக்கு ஏதாவது ஒரு சொல்லி சொன்னாங்க. அப்போ தான் அந்த செமி ஆட்டோமேட்டிக் வந்துச்சு. செமி ஆட்டோமேட்டிக், ஆமா. செமி ஆட்டோமேட்டிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மெயினா செமி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் சேம் யூனிவர்சல் மாதிரியே தான் இருக்கும், சரிங்களா. சேம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சல் மாதிரியே தான் இருக்கும். நீங்க என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, இதுல ரோட்டரி சுவிட்ச் கொடுப்போம். இப்போ எத்தனை டேங்க் வரும் மேக்ஸிமம்? இப்போ உங்கள் வீட்டில் ஒரு வாடகை வீடுனா 4 பேர் இருக்காங்கன்னா, 4 5 லைன் வீடு இருக்குன்னா ஒரு 5 டேங்க் வரும்னு வச்சுக்கோங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா செலக்டர் சுவிட்ச் போடுவோம். ஓகே, இப்போ 5 வீட்டுக்காரங்க 5 செலக்டர் சுவிட்ச் இருக்கும்ல, 1 2 3 4 5 செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி சுவிட்ச் கொடுத்துருவோம். பேனலில் இந்த கண்ட்ரோலர் வரும், இந்த கண்ட்ரோலர் வரும், இந்த கண்ட்ரோலர் கூட அட்டாச் பண்றதுக்கு ஒரு 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 இது கொடுக்கும், ரோட்டரி சுவிட்ச். ஓகே ஓகே. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, மேனுவலா ஸ்டார்டர் ஆன் பண்றாங்க. எப்பவும் போல மேனுவலா ஸ்டார்டர் ஆன் பண்ணுறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் டேங்க் செலக்ட் பண்ணிக்கிறாங்க, தண்ணி ஓவர் ஃபுல் ஆகும், உடனே கட் ஆஃப் ஆகி. அவங்களுக்கும் ஒரு பொறுப்பு வந்துடும், ஏன் நமக்காக இந்த செலவு பண்ணி போட்டிருக்காங்க, நம்ம இதை கரெக்டா யூஸ் பண்ண நமக்கு ஏன் வேஸ்டா போகுது, அவங்களும் வந்து தப்பான எண்ணத்துக்கும் போக மாட்டாங்க. அந்த மாதிரி டிவைஸ் இது, மக்களோட மனசையே மாத்திருங்க அந்த டிவைஸ். இல்லை, ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் நல்லா இருக்கு. அவங்கவுங்க தேவைக்கு அவங்கவுங்க போட்டுக்க வேண்டியது தான், அவ்வளோதான். ஓவர்ஃபுல் ஆகக்கூடாது, யாருமே அவங்க தண்ணியை வேஸ்ட் பண்ண முடியல. இல்லை, அவங்க மனநிலையே நிறைய பேருக்கு மாறிடுச்சு. ஓகே, நிறைய ஹவுஸ் ஓனர்ஸ்ட்டை பேசி வந்த ப்ராடக்ட் தான் இது. சூப்பரான. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தம்பி நீ இவ்வளோ சொல்லிட்ட, இந்த அடுத்த ஒரு ரெண்டு ப்ராடக்ட் வச்சிருக்கேன், அது என்னடா கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணி, தம்பி நீ ட்ரைரன் கொடுத்துட்டா இதெல்லாம் ஓகே தம்பி, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர் வந்து நான் 200 வரைக்கும் மேலே போட்டிருக்கேன், மண் அரிப்பு இருக்கிற இடம், நீ வந்து ட்ரைரன் தண்ணி இல்லைன்னா கட் ஆஃப் ஆகுறதுக்கு மேலே கொடுத்துட்ட போரில், எப்படி போரில் வந்து நீ சென்சார் போட முடியாதுங்கிறதுக்காக நீ மேலே வந்து இந்த தண்ணி விடுற இடத்துல கொடுத்துட்டேன். எனக்கு இப்போ என்ன கேள்வின்னா, எனக்கு தண்ணி வரலன்னா மோட்டர் ஆஃப் ஆயிருது, மண் அரிப்புனால உள்ளுக்குள்ள ஷாஃப்ட்டுக்குள்ள போய் நிக்குதே, கிரிட் லாக், அந்த ஷாஃப்ட் லாக் �ஆகி நின்றுக்குமே, அதுக்கு என்னடா செய்வேன்னு நாங்க. அதுக்கு அப்புறம் தான் கொண்டு வந்தது தான் இந்த டிஜிட்டல் கண்ட்ரோலர். ஆமா, இது நீங்க லைவா, இது ஸ்பெஷலைஸ்டு, ரொம்ப ரேரா கேக்குறவங்க மட்டும் தான். இதுலயும் ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் ட்ரை ரன் வந்துரும். இந்த ஓவர்லோட் ப்ரொடக்ஷன்ங்கிறது இந்த கிரிட் லாக். இது என்ன ஆகும், ஆம்ஸ்ட்ரேட்டிங் மூலமா இதை விட அட்வான்ஸ்டா ஒரு மோட்டர் லோட்ல ஓடும் போது. அண்ணா இப்போ உங்க வீட்டுல எத்தனை HP மோட்டர் இருக்கு? என்கிட்ட வந்து ஒரு 2 HP. 2 HP இருக்குமா? 2 HPனா மினிமம் ஒரு 11 ஆம்ஸ்ல இருந்து 13 ஆம்ஸ்ல எடுக்கணும். இதான் கணக்கு. ஆமா, அப்ப நான் என்ன பண்றேன் அண்ணா, உங்களோட ஆம்ஸ் என்னன்னு கேக்குறேன் நான். 11 ஆம்ஸ்ன்றீங்க, நான் என்ன பண்ணிடுவேன்னா ஒரு லோ ட்ரைரன் செட் பண்றேன். 11 ஆம்ஸ்க்கு அந்த ஆம்ஸ் கம்மியானாலும் எனக்கு ட்ரிப் ஆகணும். ஓகே, கூட அதிகமான ட்ரிப் ஆகணும். ஓகே, 11 ஆம்ஸ் மட்டும் தான். ஏன்னா அந்த மோட்டார் லோட் அது அக்ரேட் லோடோட லோட். ஆமா ஆமா, கூட குறைய வந்தா ஏதோ மால் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். கரெக்ட் கரெக்ட கரெக்ட. அது கிரிட் லாக் ஆகட்டும், ட்ரைரன் ஆகட்டும், வாட் எவர் மேபி, அதுல சின்ன சின்ன விஷயத்தையும் நுணுக்கமா கவனிக்கிறது அந்த டிஜிட்டல் கண்ட்ரோல். இதோட விலை 3000, இதான் டாப் எண்டு.
ஓகே டாப் எண்ட் எவ்வளோ? 3000. 3000 ரூபா. 2300. 300. டாப் எண்ட் 3000. ஆமா. இப்போ இன்னொன்னு கேட்டாங்க, தம்பி எடா இதெல்லாம் விட்டுறா, இப்போ நீ இந்த ஃப்ளோட்டு ஃப்ளோட்டுன்னு கேட்டா எத்தனை வருஷத்துக்கு உழைக்குன்னு கேட்டாங்க. கரெக்ட், அதையும் கேட்பாங்க மேலே கிடக்கிறது. கண்டிப்பாக ஏன்ட்ட கேட்டாங்கன்னா, சொன்னேன் அண்ணே இது வந்து ஒரு 18 மாதம் வரைக்கும் உழைக்கும்ண்ணா அப்படின்னா. சேர்றா தம்பி, தண்ணி ஓவர் ஃப்ளோ ஆகி இப்போ வந்து இந்த ஃப்ளோட் ஒர்க் ஆனால் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ கொடுத்துட்ட எல்லாம் பண்ணிட்ட, ஃப்ளோட் ஒர்க் ஆகலைன்னா நான் எப்படி பாக்குறது? நீ பாட்டு சிம்பிளா சொல்லிட்டேன். ஏன்னா சில பேர் வந்து இந்த கருப்பு டேங்க் வச்சிருப்பாங்க, எட்டி கூட பாத்துக்கலாம். சில பேர் சிமெண்ட்ல கட்டி இருப்பாங்க. அப்ப நான் என்ன பண்ணா, அண்ணா இங்க பாருங்க, மோட்டரானுங்கிற இண்டிகேஷன் லைட்டு உங்களுக்கு எரியாதுண்ணா. தண்ணி உங்களுக்கு என்னது இண்டிகேஷன் எரியாது. உங்க ஃப்ளோட் ஒர்க் ஆகும், இதுல இண்டிகேஷன் என்ன ஆகுது? எரியாது. கடைசி வரைக்கும் எரியாது. ஆன் ஆஃப்ங்கிற கண்டிஷனே வராது. அப்போ இன்னொன்னு சொல்றாங்கன்னா, தம்பி மோட்டர் ஓடிட்டே இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஃப்ளோட் ஒர்க் ஆகல, என்ன பண்றது அப்படின்னா சொன்னேன். அண்ணா நீங்க இந்த மாதிரி இவ்வளவு எனக்கு தேட்டு தேடினீங்கன்னா, நான் ஒரு ப்ராடக்ட் தானே பண்ணணும். நான் ப்ராடக்டே பண்ணி கொடுத்துட்டு சொல்லிதான். வாட்ச் டாக் கண்ட்ரோலர், சூப்பர் யூனிவர்சல் வாட்ச் டாக் கண்ட்ரோலர். வாட்ச் பண்றது அவருடைய வேலையை. தவிர்க்கிறேன். நான் இந்தியா போஸ்ட் கவர்மெண்ட் கூட டை அப் பண்ணியிருக்கிற ஒரு கம்பெனி, சரிங்களா? பிரைவேட் லிமிடெட், போன் எக்ஸ்பர்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு ஆஃபர் பண்ணுறேன் கேஷ் ஆன் டெலிவரிக்கு. ஒரு 1.5% 2% என்ன பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு நான் கொடுக்கணும். ஆமாம். நீங்கள் எனக்கு நான் 2300 பொருள் கொடுக்குறீங்கன்னா, அந்த 2300 பொருளில் உங்கள் கையிலேருந்து கேஷ் வாங்கினா நான் 1.5% கொடுக்கணும். அது போக கொரியர் நான் இங்கேருந்து அனுப்பிச்சிக்கிறேன். அதுக்கு ஒரு 120 எனக்கு காஸ்ட் போகுது. சரிங்க, நான் உங்களை நம்பி நான் அனுப்பிச்சி விட்டுறேன். உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் என் கையில் வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. நான் கரெக்டான பொருள் தான் அனுப்புகிறேனாங்கிறத உங்களுக்கு லைவ் வீடியோ கால் மூலியமாகவே நீங்கள் என்கிட்ட, நாங்கள் பேக்கிங் பண்ணும்போது லைவாக உங்கள் பொருள் பேக் லோடிங் ஆகிற வரைக்கும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே, நீங்கள் சப்போஸ் நீங்கள் வாங்கலைன்னா எனக்கு அதில் நஷ்டம். ஆமாம், அந்த நஷ்டத்தை நீங்கள் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ அந்த விஷயத்த என்ன பண்ணினா, நிறைய இடத்துல நான் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி நான் பட்ட அனுபவத்தினால கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, ஓன்லி ஆன்லைன் டெலிவரி ஓன்லி. ஓகே, ஓகேங்களா? என் பொருள் மேலே உங்களுக்கு சந்தேகம் வந்தால் எப்படா உன்னை நம்பி நான் உன ஆர்டர் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, வீடியோ காலில் வரலாம். உங்கள் பேக்கிங்லேருந்து உங்களுக்கு என்னுடைய எஸ்டி கொரியர்லேருந்து வருவாங்க ஸ்லிப் போடுறதுக்கு. அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வரைக்கும் கொடுத்து லைவாகவே வீடியோ காலில் நீங்கள் வரலாம். முழு உத்தரவு என் கம்பெனிலேருந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. பண்ண மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. அப்படி வந்தனா வாங்கவே வாங்காதீங்க. ஏற்றது ஃபுல்லாக உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இந்த பொருளை வாங்கன்னு சொல்கிறேன். 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி, 2 இயர் சர்வீஸ் வாரண்ட்டி. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்கும். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் தான் உங்கள் ப்ராடக்ட் வரும். என் சைன் போட்டு தான் உங்களுக்கு நான் ப்ராடக்ட்டே அனுப்புகிறேன். ஓகே, என் கம்பெனி சீல் இல்லாமல் உங்களுக்கு வரப்போகிறதில்ல. நம்பிக்கையான முறைக்கு அந்த ப்ராடக்ட் வாங்கலாம். எந்த ஒரு இதில் ஃபேக்கோ எதுவுமே இல்லை. நீங்கள் ஆன்லைனில் ஒருத்தங்க வாங்குறீங்கனால, ஒருத்தங்க ஏமாந்தனால எல்லாருமே அந்த விஷயத்த பண்ணுவாங்க கிடையாது. இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா அதுக்கு எம்இ விலாக்ஸ் தான் முக்கிய காரணம் சொல்லலாம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். நீங்கள் ஒன்றும் இல்லை, பான் எக்ஸ்பர்ட் நீங்கள் டைப் பண்ணுங்கள். இன்றைக்கி அவர் ஆரம்பிச்சு விட்டது. நீங்கள் நான் 100க்கும் மேற்பட்ட வீடியோஸ் நான் போட்டிருக்கிறேன். 3 வருஷம் கண்டினியூவாக இதே ஃபீல்டில் இருந்துக்கிறேன். ஒருத்தர் நான் ஃப்ராட் பண்ணுறேன்னா கண்டிப்பான முறைக்கு அந்த வீடியோ கண்டிஷன் நல்லா போட முடியாது. கண்டிப்பாக இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க, என்னுடைய ப்ராடக்ட்லேருந்து கேள்வியினால் உருவாக்கப்பட்ட ப்ராடக்ட் தான் இது. சும்மா சாதாரணமாக வந்து ஒவ்வொரு கஸ்டமரும் என்னோடய கடவுள் மதி, அவங்க சொன்னதை வச்சு தான் ப்ராடக்டை உருவாக்கியிருக்கு. அதனால் உங்களுக்கு என்றைக்குமே நன்றி விசுவாசத்தோடு இந்த ப்ராடக்டை செய்வேன். ஸோ கண்டிப்பான முறைக்கு சர்வீஸ் எல்லார் இடத்துலையும் போய் மாட்டிங்களா? கண்டிப்பாக இருக்குது. சென்னை 50 ஓட்டியில் இன்ஸ்டாலேஷன் இருக்குது. பொருள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க, ஆன்லைனில் உங்கள் வீட்டு கொரியரில் வந்து டெலிவரி ஆகுது. ரெண்டாவது விஷயம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வந்து மாட்டி கொடுக்க ஆள் இருக்கா தம்பி? இருக்குது. 50 ஒரு ஆள் வச்சுருக்கிறேன். என்னுடைய என்னைய மாதிரி இருக்கிற ஒரு யங்ஸ்டர் தான் அங்கே பண்ணுறாப்பில். நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மினிமம் சார்ஜஸில் வந்து அவர் ஃபிட் பண்ணி கொடுப்பார். சார்ஜஸ் ஒரு சொல்கிறீங்க, 50 சென்னைன்னு சொல்கிறீங்க. பட் நாங்கள் வந்து கர்நாடகாலையும் வாங்குவோம், ஆந்திராலையும் வாங்குவோம், நீங்கள் கேரளாவில் கூட வாங்குவோம், நார்த் கூட வரும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அங்கெல்லாம் எப்படி நீங்கள் ஃபிட் பண்ணி தருவீங்க? மெயினான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாலேஷன் வீடியோன்னு சொல்லி நம்மளோட சேனல் இருக்குது. பான் எக்ஸ்பர்ட் ஸ்கில்ல பார்த்தீங்கன்னா ஓகே, அழகாக
தமிழில் நானே இதே உருவம் தான், இதே வாய்ஸ் தான் அந்த வீடியோலேயும் பேசியிருக்கிறோம். இன்ச் பை இன்ச்சாக நான் என்ன சொல்லியிருக்கிறேன், இந்த கனெக்ஷன் இந்த வயர் இதில் தான் மாறணும். இப்போ நம்மளே இது பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், யாருனாலும் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம்ண்ணா. இதில் வந்து எலக்ட்ரிஷியன் தான் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகே, 100% சொல்கிறேன், எலக்ட்ரிஷியன் மாட்டக்கூடிய பொருளே இது கிடையாது. சாதாரண 10th படித்த பையன், 12th படித்த பையன் அந்த வீடியோவை பார்த்தா மாட்டிடுவான். எனக்கு இந்த வீடியோவில் கொஞ்சம் சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் நானும் தெரிஞ்சுக்குவேன். கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லலாம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இது 2300 ரூபா ப்ளஸ் வந்து 3 வருஷம் வாரண்டி தரேன், வாரண்டி கார்டு மோக்கு நானே தந்துடுறேன், சைன் போர்டு தந்துடுறேன், அது போக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் நீங்களே பண்ணலாம்னு சொல்கிறீங்க. ஓகேவா, இது எந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்க போது எப்படி நம்ம வீட்டில் மாட்டலாம், என்ன ப்ராடக்ட் வரும்? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு 2 ஃப்ளோட் வரப்போகுது. ஓகே ஓகே, இதே சம்பு தொட்டிலேருந்து மேலே ஏற மாதிரி தான், ஓர் மோட்டராக இருந்தால் 1 ஃப்ளோட் தான் வரப்போகுது. ஓகே, இப்போ பாருங்களேன் சிம்பிளாக, இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கேன் நான், ஃபேஸு நியூட்ரல் NOC TSC. ஆமாம், இங்கே ரைட் சைட்லேயே பர்ஸ் ஸ்டிக்கர் தெரியுதா உங்களுக்கு? இதில் என்ன பண்ணியிருக்கிறேன், சம்பு தொட்டி இருந்தால் SC, 2x2 வயர் தான் இருக்கும் டோட்டலாக. ஓகே, 2 வயர் சம்பு தொட்டி கொடுக்க போகிறீங்க. ஓகே, ஃப்ளோட்டுக்கு அதே மாதிரி காமனாக இருக்கனால இன்னொரு ஃப்ளோட் கொடுக்குறேன், காமன் ஒரு இது கொடுக்க போகிறீங்க, டேங்கோட ஃப்ளோட் கொடுக்க போகிறீங்க, அது ஓவர்ஹெட் டேங்க். ஃபேஸ் நோட்டில் இன்புட் சப்ளை கொடுக்குறீங்க, NOC அவுட்புட் சப்ளை, அதை கொண்டு போய் மோட்டர் இன்புட்டாக கொடுக்க போகிறோம். இதுலேயே மேப்பிங்கோட இருக்குது, அதுதான் சொன்னேன் நான் உங்கள்கிட்ட. இது நான் உங்களுக்கு சொல்லும் போது இது இவ்வளோ டீட்டெயிலாக பெருசாக தெரியும், மாட்டுறதுக்கு ஈஸி. ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, என்னுடைய டீலரா மாறினவங்களே சின்ன சின்ன எலக்ட்ரிஷியன்ஸ் தாங்க. என்கிட்ட ஆரம்பிக்கும் போது ஒரு பீஸ் எங்க கஸ்டமர் நான் மாட்டி பார்க்கட்டுமா அப்படி மாறும் இருக்குல்ல, நான் மாட்டி பார்க்கட்டும், மாட்டி பார்த்தோம். இன்னைக்கு ஒரு ஒரு எலக்ட்ரிஷியனே என்கிட்ட மாசம் மாசம் 10-10 பீஸ் என்கிட்ட 20-25 எலக்ட்ரிஷியன்ஸ் இருக்கிறாங்க. அப்போ மாசத்துக்கு நீங்க எத்தனை பீஸ் போதும் கனெக்ட் பண்ணுங்க, அது போக ஆன்லைன் ஆர்டர் 350+ தான் என் ஆர்டர், மந்த்லி ஆர்டர் இது வரைக்கும் ஆச்சுங்க. அப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா வாங்கினோம்னா நம்மளே இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டேன். இதில் என்ன நிறைய வைக்க போனேன் சார், நான் மாட்டிட்டு நானே மாட்டுறேன் சார், எனக்கு ஊடையில் மாட்டிட்டு இருக்கேன் சார், டவுட்டாக இருக்குது சார், உங்களை நான் ஃபோன் அடிக்கலாமா, கூப்பிடுங்கன்னு இருக்கேன். காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணிக்கு ஆஃபீஸ் டைம், என் நேரம் வேணால் எனக்கு கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணுங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த 6 மணிக்கு அதுக்கு மேலே மட்டும் தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க. நான் ஃபோன் ஆர்டர் எடுக்கும்போதே அப்படியே எடுப்போம், 10-6 கால் பண்ணுங்க. நீங்கள் எல்லாரும் வீடியோவில் பார்த்து என்ன பண்ணுறீங்க, 24 மணி நேரம் நாங்கள் சர்வீஸ் பண்ணுங்க, இல்லை அப்படி இல்லை, 10-6 மணிக்குன்னு எங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் டைம் இருக்குது, அந்த நேரத்தில் கண்டிப்பான முறைக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். சூப்பர். இதில் இங்கெல்லாம் என்ன இங்கெல்லாம் ஒயர் போயிருக்கு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பாருங்களேன், இப்போ இன்ஸ்டாலேஷன் வீடியோவே உங்களுக்கு பார்த்துருக்கீங்க இல்லையா, இப்போ பாருங்கள் உங்களுக்கு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்களேன், ஒரு சம்மர்சபிள் போர் மோட்டர் ஸ்டார்டருக்கு உங்களுக்கு லைவாக மாட்டி காமிச்சிருக்கேன். ஆமாம் ஆமாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என் கண்ட்ரோலர் பாருங்கள், இந்த இந்த சின்ன மோட்டருக்கும் நான் உங்களுக்கு செட்டப் பண்ணி காமிச்சிருக்கேன், எப்படி ஓகே பாருங்கள், என்ன காரணம் தண்ணி இருக்கு, இப்போ மேல டேங்க்ல தண்ணி கொஞ்சமா கம்மி ஆகுது, இந்த மாதிரி தான் கீழே இறங்கி வரும், கீழே போகும், மோட்டர் ஆன் ஆயிருச்சு. இங்கே பாருங்க இப்போ தண்ணி ஃபுல்லாகுது, ஆஃப் ஆயிடுச்சு, இப்போ திருப்பி ஆன் ஆகுது, இப்போ மோட்டர் ரன்னிங்லேயே இருக்குது, கீழே தண்ணிலாம் போயிடுச்சுன்னா எம்டி வரக்கூடாது இல்லையா? ஓ ரைட் ரைட் ரைட், இப்போ மோட்டர் ஓடிட்டு தான் இருந்துச்சு பாருங்க, இப்போ தண்ணி கீழே சம்பளம் ஃபுல்லாக இருந்துச்சு, இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிடும். ஆமாம், தண்ணி இல்லைன்னா ஆஃப் ஆயிடும், அதே மாதிரி இப்போ தண்ணி இருக்குது, தண்ணி மேலே டேங்கில் தண்ணி ஃபுல்லாச்சு ஆஃப் ஆயிடுச்சு. சூப்பர். ஸோ இதே விஷயம் தான், இது இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் மோட்டருக்கும் இதே கான்செப்ட் தான், வேறு சேம் கான்செப்ட் தான் சேம். ஆனால் இதில் என்னென்னா, சரி இப்போ இதில் இன்னொரு கேள்விகள், இதை வந்து ஆட்டோமேஷன் பண்ணிட்டீங்க, பட் இதை நான் வந்து மேனுவல் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணேன்? இந்த இருக்குது பாருங்கள், இப்போ வந்து நீங்கள் அர்ஜென்ட்டாக இப்போ ஃப்ளோட் எதுவுமே ஒர்க் ஆகலை, ஓகே, இப்போ இமீடியட்டாக நான் பைபாஸ் பண்ணுங்க பாருங்கள், சென்டரில் வச்சு ஆஃப் கண்டிஷன், இப்போ ஊருக்கு போகிறீங்கன்னா இது ஆஃப் ஆஃப் கண்டிஷனில் இருக்கும் சென்டர், ஓகே, மேனுவலில் போட்டு ஓ ஃப்ளோட்டே ஒர்க் பண்ண தேவை, நீங்கள் மேனுவலாக ஆன் பண்ணிக்கலாம், கீழே தள்ளனா மேனுவல், ஓகே மேனுவல் சென்ட்ரல் வச்சா. ஏன்னா எதுக்காக இந்த கேள்வி கேட்டேன்னா, சில சமயம் வந்து நம்ம அந்த நம்ம பின்னாடி வருத்தப்படக்கூடாதுங்கிற காரணம் எல்லாத்துக்குமே உண்டு, என்னன்னா திடீர்னு ஒர்க் ஆகலன்னா அது மேனுவலாக பைபாஸ் பண்ண முடியுமா, பைபாஸ் ஆப்ஷன் இதில் வச்சிருக்கேன். ஆனால் மெயினான விஷயம் என்னன்னா, நம்ம வாட்டரை சேவ் பண்ணோன்னா அதே மாதிரி மக்களுக்கு இனிமேல் ஃபியூச்சருக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த கண்ட்ரோலர், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புது ப்ராடக்ட்லாம் இன்னைக்கு இல்லை, இது ஃபியூச்சர் ப்ராடக்ட்னு இல்லை, 10-15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இது இருக்குது. இப்போ ஏன் இது ட்ரெண்ட் ஆகுதுன்னா, யூடியூப்னு ஒரு வலைதளம் வரப்போய் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குதுன்னு மக்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது, நீங்கள் இதை கொண்டு போய் சேர்ப்பீங்கிற நம்பிக்கையில் தான் கண்டிப்பான முறைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்துருக்குறேன்.
ஸோ ரொம்ப நன்றி அண்ணா நீங்கள் வந்ததுக்கு. கண்டிப்பாக மக்கள் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். என் இமீடியட்டாக கூப்பிடுங்க. 10 to 6 வரைக்கும் டைம் இருக்கும். மூணு நம்பர் வச்சுட்டேன் முன்னாடி. ஒரு நம்பர் அண்ணன் கொடுத்தாரு, நீங்கள் மூணு நம்பர் இருக்குது. சூப்பர். எப்போ கூப்பிட்டாலும் நான் எடுக்காட்டாலும் இன்னொரு டெலிகாலிங் பர்சன்ஸ் இருக்காங்க, எடுத்துகிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். ரைட். ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது 100%.